ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம சேனல் வந்து ப்ரெக்னன்சிக்கான ஒரு சேனல் இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, எனக்கு பெரியவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு ஒன்பது நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த வகையில் கர்ப்பிணி பெண்கள் மறந்தும் இந்த மாதங்களில் இந்த நாட்களில் வந்து வெளியே போகக்கூடாது. அது எந்த மாதங்கள் எந்த நாட்கள்ன்றது தெளிவாக பார்க்கலாங்கா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா? அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ இந்த ஆதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்றத வந்து தெளிவாக அதில் பார்க்கலாங்க. நிச்சயம் ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா வந்து என்ன விஷயங்கள் செய்யணுன்றதுக்கு ஒரு 10 விஷயங்கள் இருந்தாலும், செய்யக்கூடாததுக்கு ஒரு 100 விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த செய்யக்கூடாத 100 விஷயங்களில் செஞ்சோம் நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஒருவேளை செஞ்ச குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமோ? செஞ்ச குழந்தைக்கு நம்பாதவங்க கூட கர்ப்ப காலத்தில் எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து எப்படி அப்படின்னா வந்து எதையுமே காது கொடுத்து கேட்கவே மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை சும்மா அதெல்லாம் கட்டுக்காது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு நினச்ச ஆள் என் குழந்தை கர்ப்பத்தில் உருவான நாள்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிச்சோம். அவன் இன்னும் பிறந்தப்புறம் வந்து நாள் கிழமை தேதியெல்லாம் ரொம்ப கவனம் காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குது, உங்களுக்கு யாருமே இல்லை, அம்மா சரியா, அதாவது அம்மா வந்து தூரத்தில் இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க, கணவன் மனைவி தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான வீடியோ இதுங்க. அதாவது கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதங்களில் வெளியில் செல்லக்கூடாது. அது எந்த மாதங்கள் அப்படின்னா வந்து கர்ப்ப காலத்தில் ஒற்றைப்படை எண்கள் வருது இல்லைங்களா? அதாவது அந்த ஒற்றைப்படை எண்கள் வரப்போ நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு ஊருக்கு போகலாம், மற்றவங்க வீட்டில் போய் தங்கலாம், இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் இரட்டைப்படை எண்கள் வரப்போ நீங்கள் வந்து மற்றவங்க வீட்டில் போய் ஒரு நாள் கூட நைட்டு தங்கக்கூடாதுங்க. அதாவது 2வது மாதம், 4வது மாதம், 6வது மாதம், 8வது மாதம், 10வது மாதம், இந்த மாதங்களெல்லாம் நீங்கள் மற்றவங்க வீட்டில் போயிட்டு தங்கக்கூடாது, நைட்டு தங்கக்கூடாது சரிங்களா? ஒற்றைப்படை எண்கள் வரப்போ 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம், 9வது மாதத்துலாம் நீங்கள் வெளியே போகலாம், மற்றவங்க வீட்டில் போய் தங்கலாம், அம்மா வீட்டில், அக்கா வீட்டில், சித்தி வீட்டில் இது மாதிரி தங்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒற்றைப்படை எண்கள் மாதம் வருது இல்லைங்களா, இந்த மாதத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகலாம். மற்றபடி வந்து இரட்டைப்படை எண்கள் இருக்கிறப்போ வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க. நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்பையும் எனக்கு சொன்னாங்க. நான் ஒரு செகண்ட் மந்த்தில் வந்து எங்கள் அம்மா பார்க்கணும்னு தோன்றப்போ என்னை வந்து அனுபவம் இல்லை. அதே மாதிரி 6th மந்த்தில் எங்கள் அம்மா பார்க்கணும்னு தோணுறப்போ இல்லை போகக்கூடாது, இந்த மரத்தெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து 2வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து மாதம் வந்து முடியும் இல்லைங்களா? அதாவது இப்போ இந்த மாதம் இருக்குது அப்படின்னா வந்து நாளைக்கு வந்து மாதம் பிறக்க போகுது, இல்லைன்னா அப்படின்னு ஒரு 2 நாள் வந்து இன்னும் தமிழ் மாதம் புதிய மாதம் பிறக்க போகுது அப்படின்னா வந்து அந்த நாளில் வந்து பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் வந்து இன்னொரு போகக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து மாதம் சந்துக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டைமில் வந்து போகக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே, நம்பனா அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளால சரி பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பிடிக்காது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஜஸ்ட் எனக்கு என் சேனலில் வந்து ப்ரெக்னன்ஸ் ஸ்டடிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்கள் கர்ப்பமாக இருக்கிற டைமில் வந்து அன்றைய நாள் வந்து அமாவாசையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நிச்சயம் நீங்கள் வெளியே ஊர்லாம் போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் அமாவாசைக்கு மறுநாளோ, அமாவாசைக்கு இப்போ அமாவாசை வர்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது அப்படின்னு இருக்குது அப்படின்னா வந்து அமாவாசை எதிர் வச்சுட்டு கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாது. மோஸ்ட்லி வந்து யாருமே வந்து அமாவாசை எதிர் வச்சுட்டு இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா வந்து குழந்தை வந்து அமாவாசை எதிர் வச்சுட்டு எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க, கிருத்திகை எதிர் வச்சுட்டு அனுப்ப மாட்டாங்க. அதனால கிருத்திகை அமாவாசை அதெல்லாம் வந்து எதிர வருது, வரத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்குது, ஒரு 3 நாள் இருக்குன்றப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் வெளியே போகக்கூடாது, மற்ற வீட்டில் போய் தங்கக்கூடாது. வெளியே போகக்கூடாதுன்றது வந்து நீங்கள் போய் நைட்டு தங்கக்கூடாது, ஞாபகம் வச்சு, மற்றபடி வெளியே போகலாம், நைட் தங்கக்கூடாது சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். இதை தவிர்த்து கிரகண நாட்களில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் கிரகண நாட்கள் வெளியே போகக்கூடாத மாதிரியே அது சந்திர கிரகணமாக இருக்கட்டும், சூரிய கிரகணமாக இருக்கட்டும், இன்றைய நாள் வந்து வானிலை மாறி இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனை வரும் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நிச்சயம் அந்த நாட்களில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போகக்கூடாது சரிங்க? எனக்கு இது வந்து ஒரு சாஸ்திரம், சம்பிரதாயம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாத்துமே சொல்லிட்டு போன ஒரு விஷயம் இல்லைங்களா? எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா வந்து நான் எதை இப்போ மனசார அது எப்போ நான் உணர்ந்தேன் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒன்றுமே இல்லை, நான் வந்து எனக்கு தெரியாமல் கவனிக்காமல் என் பாப்பாவோட பர்த்டே முடிஞ்சிச்சு, 12வது மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த 12வது மாதம் முடிகிற டைமில் 2 நாள் முன்னாடி என் பாப்பா வந்து எங்கள் அம்மா வீட்டு கூப்பிட்டு போனான். அதாவது அடுத்த மாதம் பிறக்கிறதுக்கு வந்து இன்னும் 3 நாள் தான் இருக்குது அப்படின்றப்போ சந்துக்கட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு போயிட்டு குழந்தை வந்து 1 நாள் நைட் நல்லா இருந்தாங்க. நல்லா இருந்த குழந்தை 2வது நாள் நைட்டு 2:00 பயங்கர வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு வயசு குழந்தை. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னை சுற்றி கேட்குறேன், அது என்னன்னு ஒன்றுமே தெரியல. டாக்டர் கிட்ட அது ஒன்றுமே இல்லை, அது என்ன டைஜஷன் ஆயிருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் என்னை சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து குழந்தை இது மாதிரி சந்துக்கட்டில் கூப்பிட்டு வந்தா அப்படின்னா வந்து குழந்தை
மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ நீ ஊரில் வந்த அப்படின்னா வந்து இது மாதிரி சந்துக்கட்டுலாம் வரக்கூடாது, நீ ப்ரெக்னெண்டாக இருக்கிறப்ப எப்படி வராமல் இருந்தியோ அதே மாதிரி குழந்தைலாம் இருக்காங்க அப்படின்னு சந்துக்கட்டுலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் அமைச்சு வச்சாங்க. அந்த குழந்தை வந்து என் குழந்தை வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து நல்லா நார்மலாக மாறுறதுக்கு வந்து ஒரு 2 weeks மேலே ஆச்சுங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மட்டும் நம்புறீங்க அப்படின்னா பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு சிஸ்டராக உங்களுக்கு வந்து இந்த வார்த்தையை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ எங்கள் அக்கா வந்து எனக்கு இந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க, நான் ஊருக்கு வரேன்னு சொன்னால் இல்லை வரக்கூடாது அங்கேயிருந்து சொல்லுவாங்க. அது மாதிரி நான் ஒரு அக்காவாக இல்லை ஒரு சகோதரியோ ஒரு தங்கச்சியாக வந்து எடுத்துகிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இதில் நம்பிக்கை அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அது விட்டுருங்க சரிங்களா. நம்பிக்கை இருந்துச்சுட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.